ఉద్భవీతినముద్భవంద్రవంతం ప్రజగత్ పుణ్యఫలం త్రిదండహస్తం శరణాగత స్వార్థవాహమీడే శిఖయా శేఖరిణం పతిం యతీనాం అస్తు సుపరంపరాయే నమః. ఇప్పో ముఖ్య ప్రాణన్ అదుకు ఉత్పత్తి ఉండుని సొన్నో అది మరి ముఖ్య ప్రాణంది ఎన్నది అది அது வாயுவேவா அல்லது காற்றினுடைய வியாபாரங்களா செயல்களா அல்லது காற்றினுடைய ஒரு நிலை விசேஷமான நிலை அப்படி சொல்றியா அப்படின்லாம் கேட்டுட்டு காற்றினுடைய விசேஷ நிலைதான் அது எப்படின்னாக்க மனசு மனசுக்கு சங்கல்பம் தைரியம் அதைரியம் சிரத்த அசிரத்த வேக்கம் கோபம் எத்தனையோ சொல்றோம் அந்த மாதிரி ஒரே மனசுக்கு எத்தனையோ நிலைகள் இருக்கு இல்லையா அதே மாதிரி இந்த வாயுவை வாயுவினுடைய ஒரு விசேஷ நிலையை அடைந்தது அது வந்து பஞ்சவிதமா இருக்கும் பிராணபான தியான உதான சமானம்னுட்டு அதுதான் முக்கிய பிராணன் அப்படின்னு சொல்லிட்டார் அதன் பேர்ல இந்த முக்கிய பிராணன்றது அணுவா அல்லது விபுவா அது அது சுரூபம் எப்படி அப்படின்னு கேள்வி வருது இது மாதிரி எது கேட்கணும் ஏன் அப்படின்னாக்க இந்த ஜீவனை பத்தி சொல்ல சேவே ஞாதிகரணத்துல சமுத்கிராமந்தம் பிராணம் அனுஸ்கிராமதி அப்படின்லாம் சொல்லி அப்பவே ஜீவன் இங்கேருந்து கிளம்புறான் அவன் கிளம்புற சமயத்துல அவனோட முக்கிய பிராணன் போறது அந்த முக்கிய பிராணனோட இந்திரியங்களும் போகின்றன அதனால ஏற்கனவே அங்க சொல்லியாச்சு அதனாலேயே முக்கிய பிராணனுக்கு அணுத்தம் தான் ஏன்னா அது விபுன்னு சொன்னாக்க போகவே வேண்டாமே எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடும் அந்த மாதிரி இங்க கூட வந்தது ஒரு விஷயம் அனவஸ்த அப்படின்னுட்டு இந்த இந்திரியங்கள்லாம் அணுவா அல்லது விபுக்களா அப்படின்னு கேள்வி வரச்ச விபுன்னு பூர்வபக்ஷி சொன்னான் அது கிடையாது அனவஸ்த அப்படின்னுட்டு அணுக்கள் தான் அவைகள்லாம் இந்திரியங்கள் ஏன் அங்க கூட பிராணன் கிளம்புறது கிளம்ப தனியா இங்க வந்து இருக்கு சொல்லணும் தனியா ஒரு அதிகாரமே வேண்டாமே ஏன்னாக்கா ஒரு புது எத்தனையோ வாட்டி சொல்றோம் புதுசா ஒரு அதிகரணம் வரணும்னாக்க அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லணும் யுக்திகள் சொல்லணும் இல்லாத போனாக்க ஒரே அதிகரணத்தினாலேயே முடிச்சு விடலாம் ஆனா நீங்க தனியா வந்து இதை சொல்றே இது இது எப்படி இது அப்படின்னு கேள்வி வருது அதற்கு பதில் இருக்கு அது வந்து வாஸ்தவமாவே அதிகாசங்கா கிடையாதுதான் ஆனா ஒரு விஷயம் இருக்கு என்ன இருக்குது அப்படின்னா அங்க ஒரு வாக்கியம் இருக்கு சமயேபிஹி திரிபிர் லோகைஹி சமோனேன சர்வேன அப்படின்னு வாக்கியம் இருக்கு அதாவது இந்த மூ உலகங்களுக்கும் சமமாக இது பிராணன் இருக்குது என்னென்ன லோகத்துல இருக்கோ அது எல்லாத்துக்கும் சமமா இருக்குது அப்படின்னு வாக்கியம் இருக்கு அந்த மாதிரி பிராணிய சர்வம் பிரதிஷ்டிதம் அப்படின்னு இருக்கு இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் என்ன பண்றது அப்படின்னாக்கா பிராணனை வந்து விபுவா சொல்றக்கு மூணு லோகத்துக்கும் சமமா இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா மூணு லோகத்துக்கு சமம்னு மூணு லோகம் வியாபிச்சிருக்கு மூணு லோகத்துக்கும் வியாபிச்சு இருக்கிறதுனால மூணு லோகத்துக்கும் வியாபிச்சிருக்கு அப்படின்னு சொல்றதுனால இந்த முக்கிய பிராணனானது விபுவா இருந்தா தானே வியாபிச்சிருக்க முடியும் விபுவா இல்லைன்னா வியாபிச்சிருக்க முடியாது ஆகையினால விபுத்துவம் தான் அதுவும் பிராணிய சர்வம் பிரதிஷ்டிதம் இந்த பிராணன்லதான் எல்லாமே நிலைச்சு நிக்கிறது அத மாதிரி சர்வம் ஈரம் பிராண ஆவிரதம் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு
இந்த அனைத்துமே இவங்க பாக்குறமே இவைகள் அனைத்துமே பிராணனாலதான் சூழ்ந்து இருக்கப்பருக்கு, அதுதான் பிராணம் தான் எல்லாத்தையும் சூழ்ந்து இருக்குது. அப்படியே பிராணனாலேயே ஆவர்த்தம் சூழப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும். இத மாதிரிதான் சொல்றதுன்றது விபுவா இருந்தா தானே முடியும் அப்படின்னு கேள்வி வந்தாக்க, இதுதான் அதிகாசங்கரம் ஆக்ஷேபம் பண்றது. ஏன்னா இந்த பிராணன் விஷயமா இதெல்லாம் படிக்கப்பட்டிருக்கு. மூணு லோகத்துக்கு சமமா இருக்கு, எல்லாமே இதுகிட்டயே பிரதிஷ்டிதமா இருக்குது, எல்லாமே பிராணனாலேயே சூழப்பட்டிருக்குது, பரவி வியாபிக்கப்பட்டிருக்கு அப்படின்லாம் அர்த்தம். அதனால இது விபுதா இருக்கும் அப்படின்னு ஆக்ஷேபம் வருது. ஆகையினால தனியா அதிகரணம் சொல்லிதான் ஆகணும். இது அப்ப சொன்னது இந்திரியங்களை பத்தி, இப்ப இதை பத்தி. அதனால இது வேதம் இருக்கு. அதற்கு சமாதானம் என்ன சொல்லுவே அப்படின்னாக்க, வாஸ்தவம் தான் இது வந்து இது வியாபிச்சு இருக்கிறது அப்படின்றதுக்கெல்லாம் அர்த்தம் வேற, அர்த்தம் வேற. என்ன அப்படின்னாக்க, எப்போ இந்த உடம்புல இருந்து ஆத்மா கிளம்புகிறது, ஆத்மா கிளம்புறச்ச அதை தொடர்ந்து முக்கிய பிராணன் கிளம்புறது, முக்கிய பிராணன் கிளம்புறச்ச அதை தொடர்ந்து இந்திரியங்கள்லாம் கிளம்புறது அப்படின்னு சொன்னா, அந்த கிளம்புறது அது மாதிரி செல்கிறது இதெல்லாம் அணுவா இருந்தாதான் முடியும், விபுவா இருந்தா முடியாது. சமாதானம் ஒரே சமாதானம் எல்லா இடத்துலையும். இது ஞாதிகரணத்துல ஜீவன் அணுன்னு சொல்ல செய்வோம், ஒரே சமாதானம் உத்கிராந்தி கவனம் ஆகமனம் இதெல்லாம். அந்த மாதிரி இந்திரிய விஷயங்கள்லயும் உத்கிராந்தி கவனம் ஆகமனம் அது. அது மாதிரி பிராணனுக்கும் அப்படித்தான், சமாதானம் ஒரே சமாதானம், கேள்விகள் மாத்திரம் வேற வேற. ஏன்னா ஸ்ருதிகள் அதை மாதிரி சொல்லிடுச்சு. ஒரு இடத்துல ஜீவனை வந்து விபு மாதிரி சொல்லியிருக்கு, இன்னொரு இடத்துல இந்திரியங்களை விபுவா சொல்லிட்டு, இன்னொரு இடத்துல பிராணனை விபுவா சொல்றது. இப்படி ஸ்ருதிகளை வச்சுட்டு கேள்வி, அதுகளுக்கு ஒரே பதில் உத்கிராந்தி. இவைகள்லாம் இருக்குது, உத்கிராந்தி இருக்கு, கதி இருக்கு, அதனால ஆகத்தி இருக்கு. இதெல்லாம் வச்சுட்டு பார்த்தோம்னாக்க, இதுக்கு அணுத்தத்தை தான் சொல்லணும். இப்ப அணுத்தத்தை சொல்லிட்டு இது அணுவா தான் இருக்குன்னு சொல்ற, சரி அப்படின்னாக்கா மூணு லோகத்துக்கு சமமா இருக்கு அப்படின்னா அது வாஸ்தவம் தான், மூணு லோகத்துக்கு சமமா இருக்கு. என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, பிராணாயத்த ஸ்திதி, இந்த லோகத்துல இருக்கிற அனைத்து ஜீவராசிகளும் எப்படி இருக்குன்னாக்கா, உடம்பு இந்திரியங்கள் இவைகள்லாம் பிராணாதீனமாத்தான் இருக்கு, முக்கிய பிராணனுக்கு அதீனமாத்தான் இருக்கு. முக்கிய பிராணன் இல்லாம இவைகளால இது பண்ணிக்க முடியாது. இந்த உடம்பு நான் என்ன இருக்கணும் அப்படின்னாக்கா, இதுதான் முக்கிய. இந்த பிராணன் கொஞ்சம் நன்னா வேலை செய்யணும், பிராணன் வேலை செஞ்சாதான் நம்மளால எந்த காரியத்தையும் பண்ண முடியும். பிராணன் கிடைக்க வேலை செய்யலன்னு வச்சுக்கோங்கோ, நம்மளால எதையுமே பண்ண முடியாது. அதனால பிராணன் பிராணாயத்தை பிராணாதீனமா தான் நம்மளுடைய சுரூபம் எல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த பிராணன்றது எல்லா இடத்துலயும் பரவி இருக்குது, சர்வமாவர்த்திய திஷ்டதி அப்படின்னு எல்லாத்தையும் வியாபிச்சு இருக்குது அது. அதனால பிராணன்றது எல்லா இடத்துலயும் இருக்குது இருக்கு. அதனால என்ன ஆகும்னாக்க, நம்ம அத்தனை பேர் ஜீவராசிகளும் நம்ம சுவாசிக்கிறோம், இந்த உடம்புனால பிராணனை தான் சுவாசிக்கிறோம், இது அத்தனையும் வியாபிச்சிருக்கே அதனால இது விபு அப்படின்னு கேட்டாக்க, அது கூட தப்பு. ஏன் அப்படின்னாக்க, எல்லாரும் இந்த பிராணனை கொண்டுதானே உயிர் வாழறதுன்றது. இந்த பிராண சுவாசம் இல்லைன்னாக்க யாராலும் உயிர் வாழவே முடியாது. அதனால ஒரே பிராணன் எல்லாருக்கும் வியாபிச்சிருக்குன்னு அர்த்தம் இல்லை. என்னுடைய உடம்புக்கு என்ன தேவையோ பிராணவாயு அது எங்கிட்ட இருக்கு. இப்ப என்ன இந்த கொரோனா சமயத்தெல்லாம் இது கண்டுபிடிச்சா பாருங்க, எவ்வளவு ஆக்சிஜன் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறார். இந்த கண்டுபிடிக்கிறச்ச இவ்வளவு இருக்கணும், பொதுவாக இவ்வளவு இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணி சொல்லியிருக்கார். அந்த கிரமத்துல பாக்குறார், இப்போ எல்லா இடத்துலயும் பிராணன் ஒரே மாதிரி தானே இருக்கு, எவ்வளவு தேவையோ அவ்வளவு இருக்கலாமே. அப்படி இல்லையே, ஒவ்வொரு உடம்புக்கும் அவாவாளுடைய சரீர தர்மத்துக்கு அனுகுணமாக ஒரு திட்டமா தான் இருக்கு.
அல்லது கொஞ்சம் பேர் அதிகமா இருக்கு, கொஞ்சம் பேருக்கு ரொம்ப குறைவா இருக்கு, இது ஏன் அப்படின்னு யாரால சொல்ல முடியும்? ஆகையினால பிராணன் வந்து வேற வேறதான், அதனால ஒரே பிராணன் எல்லா இடத்தையும் வியாபிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது. இப்ப நான் சுவாசிக்கிறேன், நான் மூச்சை இழுத்து நான் உள்ள நான் இது பண்றேன், இப்ப கும்பகம் பண்ற, கும்பகம்னு அதுக்கு பேரு, உள்ள இழுத்து அப்படியே இது பண்றது, நிக்க வைக்கிறது, அதன் பிறகு ரேச்சகம் பண்ணணும், திருப்பி மூக்கால திருப்பி விட்டுடணும், அத மாதிரி நம்ம இது பண்றோம். இப்போ அந்த வாயு வேறு தானே, அந்த வாயு வேறு தானே, அந்த வாயு வேறையா இருக்கு. ஆகையினால ஒவ்வொருத்தருக்கும் பிராண வாயுன்றது, ஒவ்வொருத்தரும் சுவாசிக்கிறது இருக்கு பாருங்க, அது வேற வேறையாத்தான் இருக்கு. இப்படி வேற வேறையா இருக்கிறதுனால இது அணு அல்ப சுரூபம் தான் இருக்கு, அல்பத்தம் தான் இருக்கு, விபுத்வன்றது கிடையாது. ஆகையினால விபுவா இருக்கே அப்படின்னு கேள்வி வந்ததுன்னாக்கா அது விபு இல்லை, அது விபு இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு தான் இது வந்தது. அதனால அணுவாதான் இருக்கு அப்படின்னு சொல்றதுல திருவள்ளம் அத இந்த அதிகரணத்தினால சாதிக்கிறார். இது சிரேஷ்ட அணுத்துவ அதிகரணம்னே சொல்றோம், அத சிரேஷ்ட அணுத்துவ அதிகரணம் அப்படின்னு. ஏன்னா சிரேஷ்ட முக்கிய பிராணனுக்கு சிரேஷ்டன்னு பேரு, அதுக்கு அணுத்துவத்தை ஸ்தாபிக்கிறது, இது அணுத்துவத்தை ஸ்தாபிக்கிறதுனால இதுக்கு சிரேஷ்ட அணுத்துவாதிகரணும் பேரு. இப்போ வேதாந்த தீப ஸ்ரீசூக்திய சேவிக்கணும். அனுஷ்டே இமயம் பிராண சர்வகத புத அணுரிதி சம்சய, இந்த பிராணனானது அது சர்வகத விபுவா எல்லாரதையும் வியாபிச்சிருக்குன்னு சொல்றியா, அல்லது அணு அப்படின்னு சொல்றியா? சந்தேகம். சர்வகதை பூர்வபக்ஷ, வியாபித்து இருக்கிறது அப்படின்னா பூர்வபக்ஷம். ஏன் அப்படின்னா சமயேபிஹி திரிபுர்லோகை சமஹா அப்படி அப்படின்னா இங்க வாக்கியம் இருக்கு, ஏபிஹி திரிபிஹி லோகைஹி சமஹா. இப்போ பாக்கிறவங்க மூணு லோகங்கள், இந்த மூணு லோகத்துக்கும் சமமாக இந்த பிராணன் இருக்கிறது. அது மாதிரி பிராணிய சர்வம் பிரதிஷ்டிதம்னா வாக்கியம் இருக்கு இத்தியாதினா பிராணசிய ஆனந்திய வியபதேச, ஆனந்தியம் வியாபிச்சிருக்கிறது, இது அனந்தமா எல்லாரும் இதுக்கு முடிவே இல்லாம வியாபிச்சிருக்குதுன்னுட்டு இங்க உபதேசம் இருக்கே, இந்த ஸ்ருதி அதை மாதிரி சொல்றது. ஆகையினால இது வந்து விபுதான், சர்வகதம் தான் இந்த பிராணன் அப்படின்னு கேள்வி பூர்வபக்ஷம். சமாதானம் சொல்ற, தம் உத்கிராமந்தம் பிராண அணு உத்கிராமதி, தம் உத்கிராமந்தம் அந்த ஜீவாத்மா, ஜீவாத்மா இந்த உடம்புலேருந்து கிளம்புறான், உத்கிராமந்தம் கிளம்புகிறான், கிளம்புற சமயத்துல பிராண அணு உத்கிராமதி, பிராணனானது தொடர்ந்து போறது, கிளம்பு போறது அப்படின்னு இங்க வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியத்துல இத்தி உத்கிராந்தி வச்சனா வச்சனாது இந்திரியவது பிராணஸ்ட அணுகு, இது உத்கிராந்தி இருக்கு, இங்க கிளம்புறதுன்னு ஒண்ணு இருக்கு. இந்த கிளம்புறதுன்றது அணுவா இருந்தாதான் முடியும், விபுன்னா கிளம்பவே முடியாது, எல்லாத்துலயும் வியாபிச்சிருக்குது, எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருந்தா கிளம்பவே வேண்டாம், அது எல்லா இடத்துலயும் தொட்டுன் இருக்கும். இது வந்து சாங்கியால கண்டனம் பண்ணத்தையும் சொல்லியிருக்கோம், அந்த மாதிரி நையாயின கண்டனம் பண்ணத்தையும் சொல்லியிருக்கோம். இப்போ அது வந்து ஜீவ விஷயத்துல, அந்த மாதிரி இந்திரிய விஷயத்திலையும் சமாதானம் சொல்லிட்டோம். இப்போ முக்கிய பிராண விஷயத்திலையும் இது இருக்கு, இது உக்ராந்தி வச்சனாத்து இந்திரியவது பிராணஸ்த அணுகு, ஏவம் அணுத்துவே நிச்சயதே சதி, இந்த மாதிரி அணுத்துவம்னு நிச்சயிக்கப்பட்டுடுத்து, இந்த பிராணனானது அணுதான் அப்படின்னு நிச்சயம் பண்ணியாச்சு. நிச்சயம் பண்ணிட்டா சர்வசிய பிராணாயத்துவஸ்தித்வேன வைபவவாத, சர்வசிய இந்த பிரபஞ்சங்கள்ல இருக்கிற அனைத்துமே பிராணாயத்துவ ஸ்திதித்வேன, அனைத்துக்கும் பிராணாயத்துவ ஸ்திதி, பிராணாதீனமான ஸ்திதி தான் இருக்குது. பிராணன் இல்லைன்னாக்க அன்னைக்கே சொன்னோம், கண் இல்லை ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, காது இல்லையா காது கேட்கல கண்ணு கேட்க பார்க்கல அதனால ஒன்றும் கஷ்டம் கிடையாது, அதனால ஜீவன் போயிடாது, இந்த பிராணன் போயிடாது, இந்த உடம்பை விட்டுட்டு செத்து போயிட மாட்டா. ஆனால் பிராணன் வேலை செய்யலைன்னாக்க உடனே எல்லாமே போயிடும். அதனால பிராணாயத்துவ ஸ்திதித்வேன வைபவவாதம்,
வைபவம்னு விபுத்வம்னு அர்த்தம். விபு விபு சர்வகதமா இருக்குது அப்படின்றதுன்னா இதான் அர்த்தம். அதனால பிராணாயத்த ஸ்திதி அதை கொண்டு ஸ்தோத்திரம் பண்ற இந்த ஸ்ருதியானது முக்கிய பிராணனானது விபுவா இருக்கு, வியாபிச்சிருக்குது. ஏன்னா அது இல்லைன்னு யாராலையுமே இருக்க முடியாது. எந்த ஜீவராசியும் அப்படித்தான். அதாவது ஜீவனுடைய ஸ்திரிய சொல்லல, ஜீவன் இந்த உடம்புல இருக்கிற ஸ்திரிய சொல்றோம். ஜீவன் இந்த உடம்புல இருக்கணும்னாக்க அதுக்கு பிராணன் முக்கியம். பிராணன் முக்கியமா இருந்தா தான் அதால இருக்க முடியும் இந்த உடம்புல. இல்லாத போனாக்க ஜீவன் கிளம்பிடும், கிளம்புற ஜீவனை தொடர்ந்து பிராணன் கிளம்பிடும், பிராணனை தொடர்ந்து இந்திரியங்கள் கிளம்பிடும், எல்லாம் கிளம்பிட்டோம்னே பாபிஷ்டதமே பவதி. நேற்றையே பார்த்தோம், எஸ்மின் உத்தினாந்தே இதம் சரீரம் பாபிஷ்டதனமே திருஷ்யதே அப்படின்னுட்டு எது கிளம்பிடுத்துனாக்க எல்லாமே கிளம்பிடும், உடம்பு வந்து ரொம்ப நீச்சமானதா போயிடும் அப்படின்னுட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் வசந்தது. இப்ப முக்கிய பிராணம் கிளம்பிட்டாதான் இந்த உடம்பு பாபிஷ்டதனமா ஆயிடும். ஆகையினால இது வைபவம் விபுத்தம்ன்றது அதுதான், அதுதான் சொல்லி சொல்லித்தே தவிர்த்து இது மாத்திரம் இதுன்றதுக்கோசனம் சொல்லல. சுரூபமே விபுவா இருக்குன்னு அர்த்தம் இல்லை. சுரூபம் அணுதான், ஆனால் அதனுடைய காரியம் பிரம்மாண்டமானது, பிரபஞ்சத்தையே ஆட்டி வைக்கிறது இந்த பிராணன்றது. அதனால சூத்திரம் அப்படி வியாக்கியாகம் இந்த அணுஸ்தே அப்படின்னா இந்த என்ன, ஏற்கனவே சிரேஷ்டஸ்தேன்னு ஆரம்பிச்சது, இந்திரியங்களுக்கு அணுத்தத்தை சாதிச்சுட்டு அதுக்கப்புறம் சிரேஷ்டஸ்தே அப்படின்னு ஆரம்பிச்சது. அந்த சிரேஷ்டஸ்தேன்னு சொன்னதானது இங்க வந்து முடியறது அணுஸ்தே அப்படின்னு. அதனால இது அணுவாகவும் இருக்கிறது இந்த சிரேஷ்ட முக்கிய பிராணன், சிரேஷ்ட பிராணன் அப்படின்னு இந்த சூத்திரத்துக்கு அர்த்தம். சூத்திரம் அப்படி வியாக்கியாதம். இந்த அதிகரணத்துக்கு சிரேஷ்டானுத்வாதிகரணம் அப்படின்னு பேர். அதற்கு அதுக்கு அடுத்த அதிகரணம் ஜோதிராத்தி அதிஷ்டானாதிகரணம் அப்படின்னு பேர். இந்த அதிகரணத்துல என்ன சொல்ல போற அப்படின்னாக்க, பொதுவாகவே அச்சேதனம்னு ஒன்னு எடுத்துக்கோங்க. அந்த அச்சேதனம் என்ன பண்ணும் அப்படின்னாக்க, தானா எந்த காரியத்தையும் பண்ணாது, தானா எந்த காரியத்தையும் பண்ணாது லோகத்துல. இதை வந்து சாங்கிய மதத்தை நிராகரணம் பண்ணச்ச ரச்சனானுபவத்தை அதிகரணம்னு ஒண்ணு வந்தது, ரெண்டாவது அத்தியாயம் ரெண்டாவது பாதம் முதல் அதிகரணம். அதுல ஒரு அச்சேதனமான வஸ்து சேதனால அதிஷ்டானம் பண்ணப்பட்டால்தான் சேதனனுடைய ஆளுகை கீழே வரணும், அப்பதான் அது வேலை செய்யும். தானா எந்த காரியமும் பண்ணவே பண்ணாது ஒரு அச்சேதனம். இப்ப எந்த எந்த அச்சேதனமா இருந்தாலும் அப்படித்தான். ஏன் அப்படின்னாக்க, ஸ்வயம் பிரவர்த்தின்னு எதுக்கு வரும், சைதன்யம் இருந்தாதான் வரும், ஞானம் இருந்தாதான் வரும். அந்த ஞானம் இருக்கிறது எதுன்னா சேதன வஸ்துவுக்கு தான், அச்சேதன வஸ்துவுக்கு வர கிடையவே கிடையாது. அதனால ஒரு அச்சேதன வஸ்துவானது சேதனால அதிஷ்டானம் பண்ணப்பட்டிருந்தால்தான், அவனுடைய ஆளுகைக்கு கீழே இருந்தாதான் அச்சேதனமான வஸ்து எந்த காரியத்தையும் பண்ண வல்லதாக இருக்கும். இது எல்லாரும் ஒத்துண்டுதான் ஆகணும், எல்லா சித்தாந்திகளும் ஒத்துக்கணும், எல்லா சாஸ்திரக்காராலும் இதை ஒத்துண்டுதான் ஆகணும். ஏன் அப்படின்னா அது அப்படிதான் அது. ஏன்னா ஒரு கொசம் இருக்கான், அவன் மண்ணை ஆளுமை பண்றான், அதிஷ்டானம் பண்றான், அதனால ஒரு பானை உண்டாகிறது, சட்டி உண்டாகிறது, கபாலம் உண்டாகிறதுன்னு சொல்றோம். அந்த மாதிரி ஒரு நெசவாளி இருக்கான், அவன் நூலை ஆளுமை பண்றான், அதனால வஸ்திரம் உண்டாகிறது. அந்த மாதிரி ஒரு தேர் இருக்கு, அந்த தேரை வந்து ஒரு சாரதி, அவன் தேர் வந்து குதிரையை ஓட்டி ஓட்ட வைக்கிறான், அல்லது குதிரை இழுக்கணும், இல்லாதவனா தேர் தானா ஓடவே ஓடாது. ஆகையினால எந்த அச்சேதன வஸ்துவா இருந்தாலும் ஏதோ ஒரு ஜீவனுக்கு கீழே தான் இருக்கும், ஜீவனுக்கு கீழே தான் வேலை செய்யும். அதனால ஒரு ஜீவன் அவன் வந்து அதிஷ்டானம் பண்ணுவான், அதிஷ்டானம் பண்ணித்தான் எல்லாம் நடக்கும் அப்படின்னு இருக்கு. இப்ப நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்திரியங்கள் இதெல்லாம் இருக்குதே, இந்த இந்திரியங்கள்லாம் கூட அச்சேதனம் தானே, இதெல்லாம் அதிஷ்டானம் பண்றது யார்? தானா இந்திரியங்கள்லாம் கண்ணை பார்க்குமா? கண்ணு பாரு, என்ன கண்ணு பா, அதே தானா பார்க்குமா கண்ணு, அல்லது காது தானா கேட்குமா? நான் என் மனதை கொண்டு இந்திரியங்களை வேலை செய்ய வச்சு நான் கேட்கணும், நான் பார்க்கணும்,
நான் பேசணும், எதுவா இருந்தாலும் என் அதீனமா இருக்கு. இது ரெண்டு விதமா இருக்கும். எப்படி அப்படின்னாக்க, இந்த உடம்பு எனக்கு சொந்தமானது, இந்த உடம்பு எனக்கு சொந்தம், இந்த உடம்புல இருக்கக்கூடிய இந்திரியங்கள் அனைத்தும் எனக்கு சொந்தம், இந்த பிராணன் எனக்கு சொந்தம், அதனால எனக்கு என்னுடைய ஆளுமைக்கு கீழே இவைகள்லாம் இருக்கு. இது ஒரு விதம் அதிர்ஷ்டானன்றது. இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, அந்தந்த இந்திரியங்களுக்கு இத மாதிரி ஒவ்வொரு தேவத்தை உண்டு, அதிர்ஷ்டாத்திர தேவத்தையா இருக்கும். ஒவ்வொரு தேவத்தையும் கண்ணுக்கு ஆதித்யன், மூக்குக்கு வாயு, இந்த மாதிரிலாம் இருக்கு. இதனால ஒவ்வொரு தேவதைகள் ஒவ்வொரு இந்திரியத்தை அதிஷ்டானம் பண்ணி வேலை செய்ய வைக்கிறது. இப்போ ஒரு பக்கம் ஜீவன், இன்னொரு பக்கம் தேவதைகள். இந்த தேவதைகளும் ஜீவன்களும் எல்லாம் சேர்ந்து இத மாதிரி ஆளுகைக்கு, இந்திரியங்களை தன் ஆளுகைக்கு கொண்டு வந்து எல்லா காரியங்களையும் பண்ண வைக்கிறது. இது எல்லாரும் ஸ்ருதி சித்தமான விஷயம், எல்லாரும் அதை ஒத்துக்கிறார், ஸ்ருதி சித்தமான விஷயம். இது பர்யந்தம் புரிஞ்சிருக்கும். அதாவது இந்திரியங்கள், இவைகளுக்கெல்லாம் தேவதைகள் இருக்கு, அந்த தேவதைகளுடைய ஆளுமைக்கு கீழே இருக்கும் இந்த இந்திரியங்கள்லாம். அந்த மாதிரி அந்தந்த ஜீவன், அந்த இப்ப எல்லா ஜீவராசிகளுக்கும் இந்திரியம் இருக்கு. எல்லா ஜீவராசிகளுடைய கண் இந்திரியம்னாக ஆதித்யன், அது எல்லாருக்கும் ஒரே தேவதை தான். எல்லாருடைய இந்திரியங்களுக்கும் அதிஷ்டாத்திர தேவதை ஒரே தேவதை. அதே எல்லா ஜீவன் இருக்கான் பாருங்க, நான் என்னுடைய இந்திரியங்களுக்கு நான் தான் அதிஷ்டாத்திர தேவதை. இன்னொருத்தன் இருக்க முடியாது, இன்னொருத்தன் இருக்க முடியாது, இன்னொரு ஜீவன் இங்க வர முடியாது. அதனால அந்த அதிஷ்டாத்திர தேவதை எல்லாருக்கும் பொதுவா இருக்கும். ஆனா ஏன் உடம்புல என்னுடைய இந்திரியங்களுக்கு நான் தான் அதிர்ஷ்டாத்திர தேவதையாரு? அக்னி முதலானவைகள்னா ஒரு மாதிரி தேவதைகள் என்னுடைய ஆளுகை கீழே இருக்கு. ஆக ரெண்டு பேருடைய ஆளுகை ஆளுமைக்கு கீழே இவைகள்லாம் இருக்கு அப்படின்னு ஆச்சு. இப்ப அதன் பேர்ல இப்ப கேள்வி, சரி இதெல்லாம் இருக்கு தெரிஞ்சோ, பொதுவா ஜீவன் பராயத்தாதிகரணத்துல பரமாத்மாவுக்கு அதீனமாத்தான் எல்லாத்தையும் பண்றான் அப்படின்னு சாதிச்சாரு. எல்லாமே பரமாத்மாவுக்கு வசப்பட்டுதான் நாம எல்லாம், எல்லாம் சேதனமும் அச்சேதனமும் அனைத்துமே எம்பெருமானுக்கு அதீனமாகத்தான் பண்றது அப்படின்னு இருக்கிறது. இப்ப என்ன கேள்வின்னாக்கா, இந்த இந்திரியங்களுக்கு அதிஷ்டாதாவாக ஒரு பக்கம் தேவதைகள், இன்னொரு பக்கம் ஜீவன், இதுல இந்திரியங்களை ஆளுமை பண்ணி காரியங்களை பண்ண வைக்கிறதுல பரமாத்மாவுக்கு அதீனமா இருக்குதா அல்லது இவன் சுதந்திரமாவே பண்றானா அப்படின்னு கேள்வி வந்துடுது. தானா பண்றானா, பரமாத்மாவுக்கு அதீனமாத்தான் பண்றானா அப்படின்னு கேள்வி வந்துடுது. அதற்கு இப்ப சமாதானம் இந்த அதிகரணத்துல சொல்றேன். ஏன் அப்படின்னாக்கா, பூர்வபக்ஷியோ அது கிடையாது, பரமாத்மாவுக்கு அதீனமா வேண்டியது இல்லை, அது பராயத்தாதிகரணத்துல சொல்லப்பட்டது பொதுவான பிரவர்த்தி, ஜீவனுடைய பிரவர்த்திய அது சொல்லித்தாது. ஆனால் இங்க எப்படின்னாக்கா, ஒரு வாக்கியம் இருக்கு இங்க, அந்த வாக்கியத்துல என்ன இருக்குது அப்படின்னாக்கா, இவன் வந்து இந்திரியங்கள்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் இவன் கிரகிச்சுண்டு சே ஷரீரே யதாகாமம் பரிவர்த்ததே அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. இது கர்த்ததிகரணத்திலேயே வந்திருக்கு. ஏதாவது என்ன அர்த்தம்னாக்கா, தன்னுடைய உடம்புல இந்த ஜீவனானவன் இந்திரியங்கள் எல்லாம் எடுத்துட்டான், எடுத்துன்னு தான் இஷ்டத்துக்கு தான் உடம்புல சஞ்சரிக்கிறான் அப்படின்னு இருக்கு. தான் இஷ்டத்துக்கு யதாகாமம் அப்படின்னு இருக்குது. அதனால இங்க வந்து பரமாத்மாதீனம் சொல்ல வேண்டாமே, எனக்கு தேவையே இல்லையே, பரமாத்மா வேண்டாம், தான் இஷ்டப்படி எல்லாம் பண்ணிட போறான், அதனால சுவாதீனமாவே இருக்கட்டும். அக்னியாதி தேவதைகளும் சுதந்திரமா பண்றது, அந்த மாதிரி ஜீவனும் சுதந்திரமா பண்றான், இந்திரியங்கள் எல்லாம் தன் ஆளுகைக்கு வச்சுண்டு
இந்த அதிஷ்டாத்திர தேவதைகளான அக்னியாதிகளும், அத மாதிரி இந்த ஜீவனும் தன்னுடைய இந்திரியங்களுக்கு அதிபதி இல்லையோ, ஏன்னா கரணாதிபன் உனக்கு பேரு. அதனால இந்திரியங்களுக்கு அதிபதியான ஜீவனும் அவைகளுக்கு அதிஷ்டாத்திர தேவதையான அக்னியாதிகளும் எல்லாமே பரமாத்மா தீனமா இல்ல சுதந்திரமாவே பண்றான் அப்படின்னு இருக்கட்டுமே அப்படின்னு ஆக்ஷேபம் ஒரு பட்சம். அதற்கு சித்தாந்தம் அது கிடையாது. ஏ அப்படின்னாக்க, இங்க வந்து ஜீவனோட சேர்ந்த அக்னியாதி தேவதைகள் அதிஷ்டாத்திர தேவதைகளா இருக்கு, இவைகள்லாம் பரமாத்மாவுடைய சங்கல்பாதீனமா தான் பண்ணுவாய்வாள்லாம். பரமாத்மாவுடைய சங்கல்பம் இல்லைன்னா வர முடியாது, பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ஸ்பஷ்டமா யோ அக்னோதிஷ்டன் எம் அக்னிர்ண வேத இது மாதிரிலாம் வாக்கியம் இருக்கு. அந்த மாதிரி ஏ ஆத்மதிஷ்டன் யோ வாயோ திஷ்டன் எத்தனை வாக்கியங்கள், எல்லாத்துக்கும் அந்தர்யாமியா எந்திரமான எழுந்துருளி அவன் தான் இவைகள்லாம் அனுகிரகிக்க வைக்கிறான், எல்லா காரியத்தையும் பண்ண வைக்கிறான். அப்படி பண்றதுனால அங்கேயே முடிஞ்சு போயிடுச்சு, எல்லாம் பரமாத்மா தீனமாத்தான் எல்லாம் இருக்கு. ஏன் இது வந்து வெறும் ஜீவன் கொண்டின்னு அர்த்தம் பண்ணிக்க வேண்டாம். எந்த பிரவருத்தியானாலும் சரி, சுதந்திர பிரவருத்தின்றதே கிடையாது, எல்லாம் பராதீன பிரவர்த்தி. பரமாத்மாவுக்கு அதீனமா இருக்கிறதுன்றதுதான் அர்த்தம். பரமாத்மாவுக்கு அதீனம் இல்லாமல் எந்த இதுவும் கிடையாது, எதுவுமே இல்லை. அதனால இது வந்து நிறைய வாக்கியங்கள் அது மாதிரி இருக்கு, அந்தர்யாமி பிராமணங்கள்லயும் இருக்குது, அது மாதிரி இன்னும் தைத்திரிய உபநிடத்து முதலான உபநிடத்தெல்லாம் கூட இதெல்லாம் படிக்கப்பட்டிருக்கு. ஆகையினால பரமாத்மா தீனம்தான், அது அதிஷ்டாத்திர தேவதையா இருந்தாலும் சரி, இந்திரியங்களுடைய அதிஷ்டாத்திர தேவதையோ அல்லது தன்னுடைய இந்திரியங்களை அடக்கக்கூடிய ஜீவனோ யாரா இருந்தாலும் சரி, பகவானுக்கு அதீனமாகத்தான் பண்ற. அது சுயசரியே எத்தனா காமம் பரிவர்த்தத்தை அப்படின்லாம் கூட சரி, அது கூட பகவத் அதீனம், பகவத் அதீனமாகத்தான் அவன் பிரவர்த்திக்கிறான். குதிரையை வந்து ஓட்டுறான் ஒத்தன் சாரதி, அந்த குதிரை இஷ்டத்துக்கு போக முடியுமான்னா, இஷ்டத்துக்கு போறது கூட கால் எடுத்து வைக்கிறது அது இஷ்டம், ஆனால் அந்த சாரதியினுடைய இஷ்டம், அந்த சாரதி தேருக்கு எதமான இருக்கானே அவனுடைய இஷ்டம், அவனுக்கு இஷ்டம், அவன் இஷ்டத்துக்கு அனுகுணமாக சாரதி ஓட்டுறான், அந்த சாரதியினுடைய இஷ்டத்துக்கு அனுகுணமாக குதிரைகள் ஓடுறது. மொத்தத்துல எல்லாமே பரமாத்மாதீனமாத்தான் இருக்குது, சுதந்திரமா எதுவுமே போக முடியாது. இந்த சாரத்தியாதி கிரமேனு பராயத்தாதிகரணத்துல தேசிகன் சாதிக்கிறார், அது எல்லா இடத்துலையும் பொருந்தும் அது அப்படிங்கிறது இந்த அதிகரணத்தினால சாதிக்கிறார். ஜோதிராஜ் அதிஷ்டானாதிகரணம் அப்படின்னு இதுக்கு பேரு. இங்க ரெண்டு சூத்திரங்கள், இப்ப முதல் சூத்திரத்தை சேவிக்கலாம். ஜோதிராஜ் அதிஷ்டானம் தூ சதாமனாத் பிராணவதா சப்தாத் அப்படின்னு இருக்கு. அக்னியாதீனாம் ஜீவசித இந்திரிய அதிஷ்டானம் பரமாத்மாயத்தமிதி பராத்து தச்சுதே இது உக்தமேவ. அதாவது அக்னி முதலானவைகளுக்கும் அவையெல்லாம் அதிஷ்டாத்திர தேவதையா இருக்கு, அந்த மாதிரி ஜீவசித்த ஜீவனுக்கும், ஜீவனும் அதிஷ்டானம் பண்றான் இந்திரியங்களை, அதனால ஜீவசித்த இந்திரிய அதிஷ்டானம் இந்திரியங்களை அதிஷ்டானம் பண்றது ஆள்றது அப்படின்றது அது இருக்குதே, இது பரமாத்மா எத்தமிதி பரமாத்மா தீனமாத்தான் இருக்குது அப்படின்னுட்டு பராத்து தச்சுருதையே இது உத்தமேவ. பராயத்தாதிகரணது சூத்திரம், சித்தாந்த சூத்திரம். பர தத்து கர்த்தத்வம் பராத்து பரமாத்மா தீனமாத்தான் இருக்கும், பரமாத்மா சங்கல்பத்தினாலதான் இருக்கும் அப்படின்னுட்டு சுதேகே சுதி சொல்றதுன்னு அங்க சாதிச்சுட்டார். இது உத்தமைவ அங்க சாதிக்கப்பட்டதுதான் சுவாரதி, இங்க அததான் ஞாபகப்படுத்துற சூத்திரகாரர் ஞாபகப்படுத்துற. ஏன்னா விஷம வியாப்தி ஜாபனாய, விஷம வியாப்தி சமவியாப்தி இல்லை, இவா இஷ்டமே நடக்கிறது இல்லை. அதாவது பரமாத்ம சங்கல்பம் இருந்தா பிரவர்த்திக்கும், பரமாத்ம சங்கல்பம் இல்லைன்னா பிரவர்த்திக்க முடியாது, அவ்வளவுதான். எந்த அச்சேதனமா இருந்தாலும் சரி ஒருத்தர் அதீனமாகத்தான் இருக்கும். ஜீவனே அப்படித்தான் இருக்கான், ஜீவனே பரமாத்மா அதீனமாகத்தான் இருக்கான்.
அப்படி இருக்கிற சமயத்துல பரமாத்மாதீனமா அச்சேதனம் இருக்குது அப்படின்றத கேள்வியே கிடையாது. அதனால ஜீவனோ அக்னியாதி அதிஷ்டாத்திரு தேவதைகளோ இந்திரியங்களை அதிஷ்டானம் பண்ற சமயத்துல பரமாத்மாதீனமா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா பிராணவத்தா ஜோதிராஜ் அதிஷ்டானம் சு அப்படின்னு இருக்குது. ஜோதிராஜ் அதிஷ்டானம் ஜோதின்றதுனால அக்னி, ஆதிசப்தத்தினால வாயு, அது மாதிரி ஜீவன், இதெல்லாம் இந்த இடத்துல ஏற்கனவே பிராணவத்தான்னு ஒண்ணு இருக்குது. அதனால ஜீவன் எடுத்துக்க வேண்டாம். ஜோதி சப்தத்தினால அக்னி, ஆதி சப்தத்தினால வாயு, இவைகள்லாம் எடுத்துக்கணும். சூரியன் எல்லாம் அதெல்லாம் எடுத்துட்டு தத ஆமனாத் பிராணவத்தா ஜீவேன, பிராணவான் அப்படின்னாக்க பிராணனை உடையவன் ஜீவன், அவனோட அந்த ஜீவேனத்தக அவனோட சேர்ந்து ஜோதிராதேகே அக்னியாதேகே அக்னி முதலானவைகள், அக்னி வாக்குக்கு அதிபதி, ஆதித்யன் கண்ணுக்கு அதிபதி, மூக்குக்கு வாயு அதிபதி, இப்படின்லாம் இருக்கு. அதனால வாகாத்யதிஷ்டானம் அக்னி முதலான தேவதைகளுக்கு வாக்கு முதலான இந்திரியங்களுக்கு அதிஷ்டான தேவதையா இருக்குது. அந்த மாதிரி அதிஷ்டானம் பண்றது கூட சதாமரநாத் சசிய பரமாத்மனா எம்பெருமானுடைய ஆமணநாத், ஆமணன்னா சங்கல்பம்னு அர்த்தம். அது சொல்ற பரமாத்மா ஆமணநாத் பவதி ஆமணனம் ஆபிமுக்கியன மனநம் ஆபிமுக்கியன, அதாவது ரொம்ப இதுவா பண்றது அப்படின்னு அர்த்தம். வந்து எதுவா பண்றதுன்னா ரொம்ப தீவிரமா இது பண்றது, அபிமுகீகரணம்னு சொல்லுவா. அபிமுகீகரணம்னாக்கா பரமாத்மாவுடைய சங்கல்பத்தை முன்னிறுத்தின்னு அர்த்தம். முன்னாடி கொண்டு வந்து அதாவது நான் வெறும் சங்கல்பிச்சா வரவே வராது, பரமாத்மாவுடைய சங்கல்பத்தை முன்னிறுத்தி அதுலதான் இது வருது அப்படின்னு அர்த்தம். அபிமுகம் படுத்துறது, அவன் எனக்கு அபிமுகமா இருக்கான்னா என் முன்னாடி இருக்கான்னு அர்த்தம். அப்போ ஆபிமுக்கியம் என்னன்னாக்க முன்னிறுத்தி முன்னிலைப்படுத்தி அப்படின்னு அர்த்தம். இப்போ பகவானுடைய சங்கல்பத்தை வச்சுட்டுதான் எல்லாமே நடக்காது. நபத்யஸ்காமாய பதிப்பிரியோ பவதி ஆத்மஸ்தகமாய பதிப்பிரியோ பவதினுட்டு மைத்ரேய பிராமணத்துல வருது, வாக்கியானுவாதிகரணத்துல நாம சேவிச்சிருக்கோம். நான் ஆசைப்படுறதுனால என் கிரகணி என்கிட்ட ஆசையா இருந்துட மாட்டேன், அவன் ஆசைப்படுறதுனால நான் இருந்துட மாட்டேன், அவனுடைய சங்கல்பம் இருந்தா தான். அது மாத்திரம் நமக்கெல்லாம் ஆசை யாருக்கிட்ட இருக்கணும்னா பெருமாள்கிட்ட இருக்கணும், இவைகள் இடத்துல இருக்கக்கூடாது. எல்லாம் அவனுடைய சங்கல்பத்தினாலதான் இருக்கணும், அவன் சங்கல்பம் இருந்தாதான் இவைகள்லாம் நடக்கும்னு அங்க சொல்றது. அதனால எதுவா இருந்தாலும் சரி பகவத் சங்கல்பத்தை முன்னிறுத்தி தான் பண்ணணும். ஆகையினால ஜோதிராதிஷ்டானம் அக்னி முதலானவைகள்லாம் வாக்கு முதலான இந்திரியங்களுக்கு அதிஷ்டானமா இருக்கு. அந்த மாதிரி அதிஷ்டானம்ன்றது பிராணவத்தை ஜீவன், ஜீவனோட சேர்ந்து இந்த இந்திரியங்களை இந்த தேவதைகளும் அந்தந்த இந்திரியங்களுடைய தேவதைகளும் அதிஷ்டானம் பண்றது, அது வந்து பரமாத்மா ஆமரநாத் பவதி எம்பெருமானுடைய முக்கியமான சங்கல்பம். அந்த சங்கல்பத்தை முன்னிறுத்தியே இவைகள்னா வருது. அதனால சொல்ற தற்சங்கல்பாதேவ பவதி ஆபிமுக்கியன மனநம் தற்சங்கல்பாதேவ பவதி சத்தக, அவனுடைய சங்கல்பத்தினால்தான் இது வரும், நம்ம இஷ்டப்படுறது நடக்காது, அவனுடைய சங்கல்பத்தினாலேயே வரும் அது அப்படின்னு அர்த்தம். அது சு அப்படின்றது ஏவகாரத்தை சொல்றது. முன்னாடி எப்படி ஜீவனுடைய பிரவருத்தி அனைத்துமே எந்திரமான தீரமா இருக்குன்னு சொன்னமோ அந்த மாதிரி இந்திரியங்களை அதிஷ்டானம் பண்றதுன்றது கூட பரமாத்மா தீரமாகத்தான் இருக்கும். ஏன்னா அதான் சப்தாத் அப்படின்றது, யோ அக்னோ திஷ்டன் யோ அக்னிம் அந்தரோயமயதி யோ வாயோ திஷ்டன் யோ வாயும் அந்தரோயமயதி, இந்த மாதிரி எத்தனை வாக்கியங்கள், எல்லா வாக்கியங்களுமே எம்பெருமான் அந்தரியாமையா இருந்து எல்லாத்தையும் நடத்தி வைக்கலாம் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிடுத்து. அப்போ அது எல்லாத்திலையும் பொருந்தும். இவன் நான் வந்து என் இந்திரியங்களும் அதிஷ்டானம் பண்ணணும் அப்படின்னா அதுவும் பகவான் உள்ள இருந்து என்ன பண்ண வைக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அதனால இத்தி ஆதிசப்த
சரி இது எவ்வளவு நாள் இருக்கும், பகவத் கீதையின் எவ்வளவு நாள் இருக்கும்னாக்க சசதி நித்யத்வா. இந்த பகவத் சங்கல்பத்தினால அதிஷ்டானம் பண்றதுன்றதே பரமாத்மா தான் அதிஷ்டானம் பண்றான் நம்மளை கொண்டு அப்படின்னு இருக்கு. அது கூட சுரூபான பந்தியா தான் இருக்குது. நாம எவ்வளவு நாள் இருக்கோமோ அவ்வளவு நாள் எம்பெருமா நம்மளை அதிஷ்டானம் பண்ணிட்டு இருக்கோம். நமக்குள்ள எவ்வளவு நாள் இருக்கானோ எம்பெருமான் நாம நிச்சயமா இருக்கிறதுனால சர்வாத்மனா எப்பொழுதும் நம்மளை நியமனம் பண்ணிட்டே இருக்கான். அதனால நித்யத்வா, எல்லாருக்கும் ஆத்மாவா எம்பெருமான் இருக்கான். அதனால ஆத்மாவா இருக்கிறதுனால அவன் நிச்சயமா இருக்கான், நாமளும் நிச்சயமா இருக்கோம், அதிஷ்டானமும் நிச்சயமா இருக்குது அப்படின்னு நீங்க சாதிக்கிற பாருங்க. சசி நித்யத்வா சர்வேஷாம் ஆத்மதையா அனுப்பிரவிஷ்ய, எல்லாருக்கும் ஆத்மாவாக உள்ள பூந்துண்டு. அப்புறம் சர்வ நியமனஸ்ய நித்யத்வா, அனைத்து நியமனம் எல்லாரையும் நியமனம் பண்றது, அதாவது நியந்தாவா இருக்கிறது எல்லாருக்கும், அது நித்தியமா இருக்குது. அதனால ஏன்னா பரமாத்மனாக அவர்ஜனீயத்துவ தவிர்க்கவே முடியாது யாராலையும். நான் எம்பரம் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் நான் சுதந்திரன் நான் சுதந்திரன் எடுத்து சொம்மேகம் வேத மூல பிரமாணம் தான் சொல்ற முடியும். இது எப்பொழுதுமே எம்பெருமானுக்கு அதீனமாக தான் நாம இருக்கோம். நமக்கு தெரியல, நமக்கு தெரியாததுனால நான் பரமாத்மா அதீனம் இல்லை அப்படின்னு நினைக்க முடியுமான்னு நான் அவர்ஜனீயத்துவா தவிர்க்கவே முடியாது. இதை தவிர்க்கவே முடியாததுனால இது அவன் சுவாதீனமா உள்ள பொந்துட்டே இருக்கான், அவனை யாராலையும் தடுக்க முடியாது. அது சொல்றது தலைவானு பிராவிஷது அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்லி சொல்லிட்டு கொடுத்து. அதனால அவன் வந்து சிருஷ்டிச்சான், எல்லாத்தையும் சிருஷ்டிச்சான். சிருஷ்டிச்சுட்டு என்ன பண்ணா தலைவானு பிராவிஷது ததன பிரவிஷ்ய சத்தியாவது அப்படின்னு நிறைய பார்ப்போம். இந்த மாதிரி எல்லாத்தையும் வியாபிச்சு எம்பெருமான் எழுந்து இருக்கிறதுனால இவன் அதீனமாகத்தான் இருக்குது. அந்த இவனுடைய அதீனன்றதும் நித்தியமா இருக்கிறது, என்னைக்குமே மாறாது. எப்பொழுதும் எம்பெருமான் அதீனமாகவே நாம் எல்லாரும் பிரவர்த்திக்கிறோம், ஆகையினால் அது மாறவே மாறாது. இது மாறாததுனால இந்திரியங்களை தேவதைகள் அதிஷ்டானம் பண்றதோ அல்லது ஜீவன்கள் அதிஷ்டானம் பண்றதோ அது அத்தனையும் பரமாத்மா தீனமாகத்தான் இருக்கு. இப்படி பரமாத்மா தீனமா இருக்கிறதுனால இது நித்தியமா இருக்கு. அதனால இப்ப என்ன எடுத்துன்னா எப்படி காரணம் சர்வ காரணம் பகவான்னு சாதிச்சோமோ அந்த மாதிரி சர்வ வியாபாரங்கள் அனைத்து செயல்களுக்கும் காரணமா இருக்கிறதும் எம்பெருமான் தான். அது இந்திரிய காரியங்களோ அல்லது ஜீவ காரியங்களோ அதிஷ்டான தேவதைகள் காரியங்களோ எல்லாமே இப்படித்தான், பகவத் அதீனமாத்தான் எல்லாம் இருக்கு. அவனுடைய சங்கல்பம் இல்லாம எதுவும் நடக்காது. தேனமினா திருணாகிரமப்பி நசலத்தி அப்படிங்கிறார் குமாரவரது தேசிகன், தேசிகனுடைய திருக்குமாரர். அதனால திருணாகிரமப்பி அது இத்தனையோ பாட்டு சொல்லிருக்காரு, திருணமப்பி நசலத்தின்னு தான் சொல்லுவார். புல்லு கூட அசையாதுன்னு, ஆனால் புல்லுனுடைய நுனி கூட அசையாது அப்படிங்கிறார். ஏன்னா திருண அக்ரமக்கே புல்லனுடைய நுனிங்கிறது அது ரொம்ப 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 மென்மையா இருக்கும், அது அனாயாசமா ஆடும், அது கூட ஆட முடியாதான். அவன் நினைச்சாதான் ஆடும் அசையும் அது. ஆகையினால தசிச்ச நித்தியத்வாதம் சூத்திரக்கார சொல்லிவிட்டேன். ஆகவே இந்த அதிகரணத்தினால அனைத்தும் எந்தரமான தீனம். இப்ப இது பரியந்தம் என்னாச்சு, இந்திரியங்கள் சொன்னோம், இந்திரியங்கள் நித்தியம் இல்லை அவைகளுக்கு உற்பத்தி உண்டுன்னு சொன்னோம். அந்த இந்திரியங்கள் எத்தனை கேள்வி வந்தது, 11 அப்படின்னு சொன்னோம். அந்த இந்திரியங்கள் விபுவா அணுவான்னு கேட்டோம், அணு அப்படின்னு சாதிச்சோம். அதன் பிறகு முக்கிய புராணம் ஒண்ணு இருக்கு, அதுக்கு உற்பத்தி உண்டா இல்லையா, உற்பத்தி உண்டு. அதெல்லாம் எது அது அப்படின்னு கேட்டாக்க வாயுனுடைய ஒரு விசேஷமான நிலை அப்படின்னு அதை சொல்லிட்டோம். அந்த பிராணனானது முக்கிய பிராணனானது அது அணுவா விபவான்னாக்க அணுதான் அப்படின்னு சொல்லி ஆயிடுச்சு. அதன் பேர்ல இந்திரியங்கள் எல்லாம் அதிஷ்டானம் பண்றதுன்றது யாரு, ஜீவன்லாம் அதிஷ்டானம் பண்ணா கூட அவ சுதந்திரமா பண்றாளா அல்லது எம்பெருமானுக்கு அதீனமா பண்றாளான்னு கேட்டாக்க எம்பெருமானுக்கு அதீனமா தான் அவ எல்லாத்தையும் அதிஷ்டானம் பண்றா. இது பராயத்துவ அதிகரணத்திலேயே சொல்லியிருக்கோம், அதுவே இங்கேயும் அப்படியே ஞாபகப்படுத்தப்படுறது.
அப்படின்ட்டு இந்த அதிகரணத்தினால சாதிச்சு முடிச்சுட்டார். இதெல்லாம் ஜீவனுடைய உபகரணங்கள், இந்திரியங்கள், பிராணன், இவைகள் எல்லாம், அவைகள் எல்லாம் பத்தி இப்ப சொல்லி ஸ்பஷ்டமா முடிச்சுட்டாருது. அடுத்த அதிகரணத்துல முக்கிய பிராணனுக்கும் இந்திரியங்களுக்குள்ள வித்தியாசம் தான் சாதிக்க போற, அதை நாளைக்கு சேவிக்கலாம். அஸ்தம் குரு பரம்பராயே நமக.